ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரோம் ப்ரௌசரில் நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த டைட்டிலில் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம லாங்குவேஜ் தமிழில் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இது யூஸ்ஃபுல்லாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் தெரியல திடீர்னு பார்த்தோம்னா இந்த ஹிந்தியோ இல்லை வேறு ஏதாவது உருதோ இந்த மாதிரியெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்குண்டான காரணம் என்ன? சரி, லாங்குவேஜஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நேராக நம்ம மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதில் அந்த சர்ச்சில் போய் லாங்குவேஜஸ்ன்னு டைப் பண்ணுவோம். லாங்குவேஜஸ்ன்னு டைப் பண்ணி அதில் போய் பார்த்தோம்னா சேம் நம்ம இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜில் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஹிந்தியில் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் லாங்குவேஜஸில் வந்து பார்க்குறேன் இங்கிலீஷ் இந்தியான்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. சரி, ஓகே, க்ரோம் ப்ரௌசர்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணணும் போல இருக்குன்னு க்ரோம் ப்ரௌசரையே ஓப்பன் பண்ணி டாப்பில் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 dots கிளிக் பண்ணி அதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாலும் கரண்ட் டிவைஸ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ் இந்தியான்னு தான் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு தான் சொல்லி டிஸ்பிளே ஆகுது, ஆனால் நமக்கு இந்த க்ரோம் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுறது ஹிந்தியில் டிஸ்பிளே ஆகுது. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி மேலே டாப்பில் சர்ச் google.com போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா google.com போட்டு சர்ச் கொடுத்தோன்னே இப்போ கீழே டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அந்த தமிழ், அது என்னென்ன லாங்குவேஜோ டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மாற்றணும்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இங்கிலீஷுங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. டோட்டலாக க்ரோம் ப்ரௌசர்லேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் க்ரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். எதை ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜஸில் சேஞ்ச் பண்ணி திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.